அதற்காக தான் இந்த செய்தி. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம், பகல் முடிந்து ராக்காலம் வருகிறதே, அந்த ராக்காலத்தை பற்றி இயேசு இங்கே சொல்லவில்லை. இரவு கிரியை செய்ய முடியாது. ஏன் இரவை உண்டாக்கினார், அது இருட்டாக்கினார்னா தூங்குறதுக்காக. கண்ணை திறந்துனே இருந்தால் கூட இருட்டாக இருந்தாக்க தூங்க வந்துடும் தானா. ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் கால சக்கரத்தில் பகலை உண்டாக்கின கர்த்தர் இரவை உண்டாக்கினார். இங்கே இயேசு கொடுக்கிற வார்த்தை, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்பது இந்த ஸ்பிரிச்சுவல் அப்ரோச்சிங், ஆவிக்குரிய கண்ணோட்டம் என்னவென்றால், எதிர்மறை நிகழ்வுகள், எதிர்மறையான நிகழ்வுகள், நாம் விரும்பாத காரியங்கள், துக்க சம்பவங்கள், உபதிரவத்தின் நாட்கள், சோதனையின் காலகட்டங்கள் அப்படியெல்லாம் சொல்லலாம். இதைத்தான் ராக் காலம், த டார்க்னஸ் பீரியட் கமிங், நோபடி கேனாட் ஒர்க், நோபடி ஒர்க், வேலை செய்ய முடியாது. இது இரவை அல்ல, நேரடியான இரவை அல்ல, ஆவிக்குரிய கண்ணோட்டம். கிரியை செய்யக்கூடாது, ஊழியமும் செய்யக்கூடாது, அல்லது நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது, செயலாற்ற முடியாத காலகட்டங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நானோ அதற்கு மயங்கி பரவாயில்ல ஃப்ரீயாக இருக்கலான்னு இருக்க மாட்டேன், பகற்காலம் இருக்கு மட்டும் என் பிதாவின் கிரியையை செய்ய வேண்டியது என்னுடைய